ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லியோ ராஜ். வெல்கம் பேக் டு லியோ கேம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோலையும் நம்ம கார் தான் வாங்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போன வீடியோவில் நம்ம ஒரு ஸ்கார்பியோ கார் வந்து வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கார் எந்த அளவு வந்து ஸ்கிட் ஆச்சு அப்படின்றது. ஸோ அந்த கார் வந்து எனக்கு ஓட்டுறதுக்கு ரொம்பவே அன்ஈஸியாக இருந்தது, ஏன்னா நிறையா இடத்துல ஸ்கிட் ஆகிட்டு எனக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருந்தது. அதனால் அந்த காரை வந்துட்டு நான் இப்போது ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ வேறு கார் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இனோவா கார் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரில, நம்ம தளபதியும் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இனோவாவில் தான் போவாங்க. நம்ம ரஜினி சாரும் வந்துட்டு இனோவா கார் ரீசெண்டாக வாங்கின மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அமிதாப் பச்சனும் வந்துட்டு இனோவா கிறிஸ்டா கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதா வந்து நியூஸில் பார்த்தேன். இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இனோவா கார் தான். ஸோ அதனால தான் நம்ம ஒரு இனோவா கார் வாங்கினா என்ன அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. அதனால தான் என்னோடய ஃப்ரெண்டு ஃப்ராங்க்லின் கிட்ட ஒரு இனோவா காரை வந்து அவனோட ஷோரூமில் இம்போர்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அவனும் கஷ்டப்பட்டு ஒரு இனோவா கிறிஸ்டா காரை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கான். இப்போ நான் நேராக அவன் ஷோரூம் போயிட்டு என்கிட்ட இருக்கிற ஸ்கார்பியோ அங்கே வந்து சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இனோவா வந்து நான் டெலிவரி எடுத்துகிட்டு வர போகிறேன். சரி வாங்க, கார் எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாம். இந்த இனோவா காரை நான் எப்படி இந்த கேமில் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஸ்கார்பியோ கார். இந்த காரை எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன், அதையும் பார்க்கணும் மறக்காமல் இப்படி பாருங்கள். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கார் இந்த கேமில் நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த காரை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க, நம்ம பூந்து பூந்து போயிடலாம். ஓகே, நான் இந்த இடத்துல மறுபடியும் ஸ்கிட் ஆகுது, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வழியாக நம்ம வந்து ஷோரூம் கிட்டே வந்தாச்சு. ஸோ இங்கே வெளியிலேயே வந்து கார் நிப்பாட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் கார். அதாவது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காரை சேல் பண்ணோன்னா இந்த மாதிரி வெளியில் நிற்க வைப்பாங்க. ஸோ வெளியில் நிற்கிற கார் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் கார், உள்ளே நிற்கிற கார் எல்லாமே வந்துட்டு புது கார், அதாவது பிராண்ட் நியூ கார். ஸோ இந்த இடத்துல இப்போது எல்லோ கலர் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம காரை வந்து பார்க் பண்ணோன்னா இது செகண்ட் ஹேண்டுக்கு எடுத்துப்பாங்க. சார் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காரோட வேல்யூ வந்துட்டு 60,000 ருபீஸ், அதில் வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்துட்டு 6,000 ருபீஸ் எடுத்துப்பாங்களாம். ஸோ நமக்கு வந்துட்டு 54,000 ருபீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். ஸோ நம்ம காரையும் அவங்க கார் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஸோ எப்போ இந்த கார் சேல் ஆகுதோ நமக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். ஒரு வழியாக நம்ம காரை வந்து சேல் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வாங்க போகிற அந்த புது காரை போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சேல் பண்ண போகிற கார். ஆக்சுவலாக ரெண்டு காரும் ஒரே மாதிரியே இருக்குது, நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பேர் ஸ்கார்பியோ யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ So
ஓகே, இன்றைக்கும் நம்ம கார் வந்து கடைசியாக தான் நிப்பாட்டியிருக்காங்க. நல்ல கார்லாம் கடைசியாக நிப்பாட்டினா தான் எல்லாம் ஷோரூம் உள்ள வரைக்கும் வந்து பார்ப்பாங்களோ அப்படின்றதுக்காக நிப்பாட்டினாங்களான்னு தெரியல. ஸோ இதுதான் நம்ம கார். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரிஜினல் கார் மாதிரி தான் இருக்குது, கேம்குள்ளே இருக்கிற மாதிரி தான் தெரியல. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா மிரரில் வந்துடுது. இன்டீரியர் அந்தளவு நல்லா இருக்கா அப்படின்னு தெரில, கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்குது. பட் எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது, சீரியஸாக சூப்பராக இருக்குது. இந்த கார் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத வீடியோ எண்டில் காமிச்சிருக்கேன், மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ அவுட்டர் லுக் பொறுத்த வரைக்கும் கார் நல்லா சூப்பராகவே இருக்குது. டொயோட்டோ லோகோ, ஸோ ஃப்ரண்ட்ல எல்லாம். போன வீடியோவில் சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த எஃப்டிபி மோடில் பார்க்கும்போது மட்டும் ஏன் எல்லோ கலரில் லைட்டாக தெரியுது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது வந்துட்டு எல்லோ கலர் இல்லை, அது வந்து நம்ம கூலர்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கண்ணாடி போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த டைமில் எஃப்டிபி டைமில் வந்துட்டு கொஞ்சம் எல்லோவாக தெரியுது. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து சேல்ஸ் ஆகிடுச்சான். ஸோ 60,000 ரூபீஸ் வந்துட்டு வந்துருச்சு நமக்கு, அது 54,000 ரூபீஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே சைடில் வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு சைடில் வந்து மெசேஜ் வந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்ம கார் வந்துட்டு குயிக்காக செல் ஆகிடுச்சு, பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரைடு போகலாம். ஸோ இடிச்சிடாமல் அழகாக வெளியே கொண்டு போகலாம். ஓகே, அழகாக எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம். ஓ, மறந்துட்டேன் காய்ஸ், ஆக்சுவலாக இந்த காரோட இன்டீரியரை நான் காமிக்கவே மறந்துட்டேன். இருங்க, இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் டேஷ்போர்ட். அப்புறம் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைடில் சீட்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி பிளாக்காக தெரியுது. அது ஏன் அப்படின்றது தெரியல. சரி பரவாயில்ல, ஒரு வேளை நமக்கு ஈவினிங் ஆகிடுச்சு, அதனால தான் வந்துட்டு இங்கே இருக்கமா என்னமோன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேப்பில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இருங்க ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். ஏன் இந்த ஏரியாவுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்துட்டு ஹைவேஸ்லேயும் சரி, அதே மாதிரி ஓரளவு மணல் ரோடு இந்த ஆஃப் ரோடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஓரளவு ஆஃப் ரோட்லேயும் சரி நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ரோட்டில் நல்லா சூப்பராக வந்துட்டு எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் ஆஃப் ரோட்டில் வந்து நம்ம போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நல்லா விண்டு மீன்லாம் நல்லா சூப்பராக இருக்குமா, ஸோ ஸ்பாட் நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக தான் போக போகிறோம். பட் எப்போ போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிடையாது, பிகாஸ் இப்போ வந்துட்டு கொஞ்சம் இருட்டிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஈவினிங் லேட் நைட் ஆகிடும் அங்கே போகிறதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரோட கரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம கரேஜுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கிளம்பலாம். ஸோ நம்ம கரேஜ் இங்கேருந்து ரொம்பவே பக்கம்தான். அந்த ரைட் எடுத்து ஒரு 3-4 பில்டிங் தானே நம்ம கரேஜ் வந்துடும். ஓகே, இதுதான் நம்ம கரேஜ். ஸோ இங்கேயே இப்போ நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் காலைல வரைக்கும். ஓகே காய்ஸ், வெனிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ டக்குன்னு கிளம்புனா தான் வெயிலுக்கு முன்னாடி அங்கே போயிட முடியும். ஸோ உண்மையாக சொல்ல போனோன்னா, இந்த கார் எனக்கு ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் வீடியோவில் ஸ்கார்பியோ ஓட்டி நான் ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன். ஏன்னா சின்னதாக வந்துட்டு திரும்பினாலே அது பயங்கரமாக ஸ்கிட் ஆகிட்டு போய் ஆக்சிடெண்ட்டில் முடிஞ்சிருது. பட் இந்த கார் அப்படி இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ தான் தெரியுது எதுக்கு எல்லா ஆக்டர்ஸும் வந்துட்டு இந்த காரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உண்மையிலே நல்லா சூப்பராக இருக்குது, நீங்களும் இந்த காரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கார் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது மற்ற கார் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கார் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த ரோட்டில் டாப் ஸ்பீட் நம்மளால் செக் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. பட் இப்போ வரைக்கும் என்னால் ஒரு 125 வந்து ரீச் பண்ண முடியுது, அதுக்கு மேலே போகுது. ஸோ பார்க்கலாம்.
ஒரு 128 வரைக்கும் நான் போயிட்டேன் இந்த ரோட்டில். பட் 128 என்னால் சாலிடாக கார் வந்து ஓட்ட முடியுது, ஒரு சின்ன ஒரு ஷேக்கோ இல்லை ஸ்கிட்டோ இல்லாமல். ஸோ ஹைவேஸ்க்கு இந்த கார் வந்து ஒரு பர்ஃபெக்டான கார், ஹைவேஸ் கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கு. அதேமாரி காய்ஸ் இன்னொரு ஒரு விஷயத்த நான் வந்து இங்கேயே சொல்லிக்கிறேன், என்னோடய கம்ப்யூட்டர் வந்துட்டு கேமிங் கம்ப்யூட்டரே கிடையாது. இது பேசிக்காக இன்டெல் i3 7th gen ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர், ரேம் கூட வெறும் 4 GB தான். ஸோ இதில் இந்த கேம் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெச்சாக சப்போர்ட் பண்ணாது, கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு சின்ன லேக் தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரமே நம்ம ஒரு நல்ல கம்ப்யூட்டர் வாங்கிடலாம். ஸோ இப்போ இந்த காரில் வந்துட்டு நம்ம 142 வரைக்கும் நம்ம ரீச் பண்ணிட்டோம், இன்னுமே நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஓட்டுறதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. நான் அந்த டேர்னிங்ஸில் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்றத நம்ம பார்க்கல, அதையும் பார்த்துடலாம். நல்லாவே இருக்குது காய்ஸ், லொக்கேஷன் வந்து சீரியஸாக வேறு லெவலாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லொக்கேஷன். ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த GTA 5 ஒரு நல்ல லொக்கேஷன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மறக்காமல் அந்த லொக்கேஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் நம்ம ஒரு விசிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன்லாம் சுற்றி நான் அந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ இந்த ரோடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காய்ஸ், ஏன்னா நல்லா ஸ்மூத்தாக போகுது, எந்த ஒரு மேடு பழமும் இல்லாமல் நல்லா அழகாக இருக்குது. இந்த காருக்கு ஏற்ற ரோடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறோம். பட் பரவாயில்ல, போன வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக அடிச்சுட்டு தான் இருந்திருந்தேன், பட் இந்த வீடியோ எவ்வளோ பரவாயில்ல. அந்த வேன்காரன் ரொம்ப பொறுமையாக போனோம். சரி இருங்க, நம்ம ஓவர்டேக் பண்ணிடலாம். ஸோ ரோடு வந்து நல்லா சூப்பராக இருக்குது, அதேமாதிரி வந்து இந்த காரும் வந்து இந்த ரோட்டில் வந்து நல்லா சூப்பராகவே போகுது. இது கம்ப்ளீட்டான ஆஃப் ரோட் கிடையாது, ஏன்னா கம்ப்ளீட்டான ஆஃப் ரோட்னா இன்னுமே ரோடு மோசமாக இருக்குது. பட் இந்த ரோடு வந்துட்டு ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த காருக்கு வந்து இந்த ரோட்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த காரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம்.
ஸோ இது வரைக்கும் அந்த கார் ரொம்பவே நல்லா போயிட்டு தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளால ஈஸியாக வந்து ஓட்ட முடியுது. ஸோ நான் இந்த மாதிரி கார்லாம் எதுக்கு இந்த மாதிரி இறக்குறேன் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மிஷின்ஸுமே வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸில் நம்ம கொடுப்பாங்க இந்த ஜிடிஏ ஃபைவை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்தெந்த மிஷின்ஸுக்கு எந்தெந்த கார் வந்து நமக்கு செட் ஆகும் அப்படின்ற ரீசன்க்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு காராக நான் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒவ்வொரு இடத்துலையும் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆஃப் ரோட்டில் வந்துட்டு உங்களுக்கு எதனா மிஷின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஹைவேஸில் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகணும், இல்லை கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகணும்னா கூட இந்த காரை வந்து சூஸ் பண்ணலாம். பட் சேசிங்க்கு இந்த கார் வந்து செட் ஆகுமா எனக்கு தெரியல. சேசிங் அப்படின்னா வந்துட்டு யாரா துரத்தி பிடிக்கிறது, இல்லை யாராவது காரையாவது டேமேஜ் பண்ணுறோமா, அது வேணா மிஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த காரை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ராவலுக்காக தான் இந்த காரை தவிர நல்ல ஃபாஸ்ட் பிக்கப்பாக யாரா வந்துட்டு துரத்து பிடிக்கிற மாதிரிக்கான அந்த மாதிரி மிஷினுக்கான கார் இது கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி மிஷின்ஸ்க்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம். பட் நல்ல ட்ராவலுக்கு இந்த காரை நீங்கள் ரொம்பவே அதிகமாகவே யூஸ் பண்ணலாம், நல்லா சூப்பராகவே இருக்குது. இதில் இன்னுமே நம்ம மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். கார் முத முறையாக எனக்கு வந்து ஸ்கெட் ஆகுது, பட் பரவாயில்ல, எப்போனா ஒரு தடவை ஆனால் பரவாயில்ல, பட் எப்பயுமே அதை தான் பிரச்சனை இந்த ஸ்கார்பியோ மாதிரி. ஸோ இன்னுமே நம்மக்கிட்ட நிறையா கார் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எங்கே போகலாம் ஓகே எந்த சரி போகலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நம்ம தம்ப்நெயிலுக்கான ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு கொஞ்சம் டாப்புக்கு போயிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கலாம். இந்த இடத்துலேருந்து எடுக்கலாமா, இந்த இடம் அந்தளவு வந்துட்டு நல்லாயிருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே போய் எடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் நமக்கான இடம், இங்கேருந்தால் நமக்கான அந்த தம்ப்நெயிலுக்கான ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறோம். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல ஒரு அழகான ஒரு பிரிட்ஜு, ஸோ வியூ நல்லாயிருக்கு, மவுண்டைன்ஸ், அப்புறம் அந்த சைடு ஒரு ஃபேன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பிரிட்ஜு. ஸோ இந்த ஸ்பாட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இங்கே எடுத்துக்கலாம் நம்ம ஒரு நாலஞ்சு பிக்சர் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் வைக்கலாம். ஓகே, நான் நினச்ச மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாமே சூப்பராகவே கிடச்சிருச்சு. தெரிஞ்சு தமிழ் நல்லா வரப்போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்காக அந்த காரை பற்றி சொல்லணும்னா நான் வரவழைப்பெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இந்த கார் வந்து சீரியஸாக நல்லா இருக்குது, ஒரு ஸ்மூத்தான ட்ராவலுக்கு வந்து இந்த காரை நான் அதிகமாகவே ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு பர்சனலாக இந்த காரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காரை தான் நான் இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறேன். மிஷின்ஸை தவிர்த்து வேற எங்கன்னா ஊர் சொல்கிறது, இல்லை இந்த மாதிரி வெளியில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்துட்டு எந்த ஒரு ஏன்னா இந்த கார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த காரை விட வேறு ஏதாவது காரை நான் இம்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து இதுக்கப்புறம் கார் சேஞ்ச் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் இந்த காரை மட்டும்தான் ஓட்ட போகிறேன். சரி, இப்போ இன்றைக்கி கதைக்கு வரலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த ரூட்டு வழியாகவே நம்ம வந்து ரிட்டர்ன் போக போகிறது கிடையாது. நம்ம வந்து டேரெக்டாக மலையிலேருந்து ஆஃப் ரோட்டில் இறங்க போகிறோம். ஸோ ரோடே இல்லாத ஒரு பகுதியில் தான் நம்ம இப்போ இறங்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது, இது என்ன பெரிய விஷயமா, யார் வேணாலும் இந்த இடத்துல ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நிறையா கார் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் ஆக்சிலேஷன் பண்ணாமே வந்துட்டு ஸ்கிட் ஆகி கீழே வந்து விழுந்துது. கரெக்டாக நான் எப்போலாம் இங்கே வந்து விழுறேன்னா ட்ரெயின் வந்து நெடிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நிறையா தடவை நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இது ஒரு மெயினாக ஒரு இதுவாக நான் வந்து காமிக்கிறேன். இப்போ சில மிஷின்ஸ்லாம் நமக்கு வந்து டேரெக்டாக ரோடே இல்லாத பகுதியிலலாம் மழை ஏறுற மாதிரி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுவும் ரீசன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்ம கரேஜ்கே போயிடலாம். இது நம்மளோட ஒரு முக்கியமான கார் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு இதை நம்ம கரேஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பிகாஸ் வேறு எங்கன்னா வந்து விட்டோன்னா கண்டிப்பாக எவனாவது ஒருத்தன் திருடிட்டு போயிடுவான். அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது, நிறையா கார் அந்த மாதிரி நான் வந்துட்டு விட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம
ஹைவேஸில் மட்டும்தான் போக போகிறோம். அதுவும் ஸ்ட்ரைட்டான ஹைவேஸ். ஸோ நம்மளால் வந்துட்டு ஹை ஸ்பீட் பார்க்கணும், மற்ற ஹேண்டிலிங் இந்த விஷயத்தெல்லாம் திருப்பி நம்மளால் செக் பண்ண முடியும். வரும்போதே ஆல்மோஸ்ட் செக் பண்ணியாச்சு, பட் ஸ்டில் ஒரு ஸ்ட்ரைட்டோடாக இருந்தால் இன்னும் ஈஸியாக நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ அதையும் இப்போ நம்ம செக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த லாரியும் காரும் நம்மளோட அந்த டெஸ்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, லாரி டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, பட் அதுக்கு பக்கத்தில் அதுக்கு முன்னாடி போகிற அந்த காரை தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணும். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம ஸ்பீடை குறைக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ ஸ்பீடை கம்மி பண்ணி தான் ஆகணும். இந்த கார் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இங்கேயே நமக்கு வந்து 150 ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 149 ரொம்ப நேரம் நிற்குது இல்லை. ஸோ அதான் அந்த காருங்கெலாம் நம்மளோட டெஸ்டிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. ஓகே, நான் மேக்ஸிமம் இந்த காரை வந்துட்டு 149 வரைக்கும் ஓட்டிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்றதை இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ஸ்லோ போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நமக்கு ஹை ஸ்பீடு அதிகமாக தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அதனால் காரும் நல்லா வேகமாக போகும், ஸ்பீடும் வந்து நல்லா அதிகமாக காமிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். நான் சொன்ன பார்த்திங்கன்னா 151 அதுக்கு மேலே ஈஸியாக போயிடுச்சு. 150-160 வரைக்குமே போயிடுச்சு, வேறு லெவல். ஸோ பட் இந்த இது நான் எப்பவுமே கால்குலேட்டர் எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் 165 வரைக்கும் போகுதுன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்லோப்பில் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வந்துட்டு 165 வரைக்கும் போகுது. பட் ஹானஸ்டான ஸ்பீடு வந்துட்டு 149 தான் நான் இதில் டெஸ்ட் பண்ணது. அதுக்கு மேலே வந்து போக முடியல, அதுக்கு மேலே கார் வந்து போகலை. ஸோ அதான் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்துட்டு ஒரு சேசிங்கான கார் கண்டிப்பாக கிடையாது, இது வந்துட்டு ஒரு ட்ராவலுக்கான கார். ஸோ அதுக்கு ஒரு 149 இல்லை 150 அப்படின்றது ஒரு டீசெண்டான ஸ்பீடு தான். இந்த கார் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் என்னோடய பர்சனல் காராக இருக்க போகுது. நீங்கள் வந்துட்டு இந்த காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது உங்களோட விஷயங்கள், இந்த கார் எப்படி இருக்குது, இந்த காரில் ஏதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு எதனா ஃபீல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன கார்லாம் வந்து ஆட் பண்ணணும், இல்லை வேறு என்னன்னா இந்த கேமில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, பிகாஸ் நம்ம கேரேஜ் வந்துடுச்சு. ஸோ இந்த கேரேஜில் நம்ம காரை பார்க் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பாய். இந்த இனோவா காரை உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆப் ஆங்கர் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் ஆப் ஆங்கர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறதுன்ற கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆப் ஆங்கர் இந்த மாதிரி லான்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா GTA 5 மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து GTA 5 ரிலேட்டடான மோட்ஸ் தான். ஹுண்டாய் க்ரீட்டா, ஸ்மால் ஹில் ஹவுஸ், RDA 7, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அந்த GTA 5க்கான ஒரு மாடல் தான். ஸோ இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த இனோவா கார் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வியூன்ற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, இதோட ப்ரைஸ் 0 தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற அந்த கேப்பில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டெவலப்பர் இன்ஃபோ, அப்புறம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இதெல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கலாம்.
அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க கிளிக் ஹியர் டு வியூ ரிவ்யூ ஆர் சப்போர்ட் வீடியோ அப்படிங்கறது பாத்தீங்களா இத பிரஸ் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும் இதுவே மத்த மாடல்ல இருக்கிற அந்த வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா அந்தந்த மாடலுக்கு ஏத்த வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட டொயோட்டா இனோவா கிரிஸ்டா வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நான் இங்க இருந்து ஓபன் அப்படினு கொடுக்கறேன் அதே நீங்க வந்துட்டு உங்க ஆல் ப்ரோகிராம்ஸ்ல போய் பாத்தீங்கனா கூட இந்த இனோவா கார் வந்து அந்த இடத்துல இருக்கும் சோ டொயோட்டா அப்படினால டீல இருக்கும் இங்க பாத்தீங்கனா அந்த இடத்துல உங்க கிரிஸ்டா இருக்கு இத லான்ச் பண்ணீங்கனா அங்க இருந்து உங்களுக்கு லான்ச் ஆயிடும் சோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன் இந்த இடத்துல பாத்தீங்கனா ஓபன் ஃபைல் யூடியூப் வீடியோ அப்புறம் ஸ்கிரீன்ஷாட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செக் ஃபார் அப்டேட் க்ளோஸ் னு சொல்லிட்டு ஆறு பட்டன் மொத்தமா இருக்கு இதெல்லாம் இந்த செக் ஃபார் அப்டேட் எதுக்கு அப்படினு பாத்தீங்கனா இந்த கார்ல ஏதாவது அப்கிரேஷன் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணிருந்தாங்கனா நான் அதை வந்துட்டு உங்களுக்கு இங்க அப்லோட் பண்ணி வச்சிருப்பேன் சோ நீங்க இந்த செக் ஃபார் அப்டேட்டை செக் பண்ணி ஒருவேளை அப்டேட் இருந்தா நீங்க அந்த அப்கிரேட் ஆன காரை உங்க சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கனா இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்க்காம டைரக்டா இன்ஸ்டால் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணா போதும் இந்த மோட் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்ற க்ளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இருக்குது அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கனா ஸ்கிரீன்ஷாட்ஸ் சோ ஸ்கிரீன்ஷாட் அதே ஸ்கிரீன்ஷாட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக அதுக்கு அடுத்து யூடியூப் வீடியோ இருக்கு பாத்தீங்களா இது வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் பிடிக்கல நீங்க வந்து வீடியோ பார்க்கணும் அப்படினா இந்த வீடியோவை கிளிக் பண்ணா இப்போ ப்ளே ஆயிட்டு இருக்க இதே வீடியோ உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் சோ அதுதான் யூடியூப் வீடியோ அதுக்கு அடுத்து ஓபன் ஃபைல் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏனா இந்த இடத்துல தான் நம்மளோட மோட்ஸ் ஃபோல்டர் எல்லாமே இருக்கு இப்போ நம்ம மோட்ஸ் ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணப் போறோம் அப்படினு பாத்தீங்கனா இது நம்ம GTA 5 ஓட அந்த சோர்ஸ் ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணப் போறோம் சோ என்னோட GTA 5 இங்க இருக்கு சோ இதுதான் இந்த GTA 5 இப்போ வந்துட்டு உங்களோட சிஸ்டம்ல ஓபன் ஐபியை வந்து ஓபன் பண்ணிக்கங்க ஓபன் ஐபி ஓபன் ஆயிடுச்சு இப்போ நான் அதல விண்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓபன் ஐபியும் ஓபன் ஆயிடுச்சு இப்போ நான் வந்துட்டு இது இந்த சைடுல வந்து டாக் பண்ணிக்கிறேன் ஓபன் ஐவி ஓபன் ஆன உடனே முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடிட் மோட் வந்து எனேபிள் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மோட்ஸ்குள்ளே போகணும் மோட்ஸ்குள்ளே இந்த x64e.rpf ஒரு ஃபோல்டர் பார்த்தீங்களா இதுக்குள்ளே போகணும் பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல இந்த ஃபோல்டர் இருக்காது இதை எப்படி இங்கே எனேபிள் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த ஃபோல்டர் இல்லைன்னா இந்த இடத்துல வெளியில் வாங்க அந்த GTA 5 ஓட சோர்ஸ் ஃபோல்டர்லேயே வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா x64abcdன்னு சொல்லிட்டு அது நமக்கு டபிள்யூ வரைக்கும் இருக்குது அதில் நம்ம இக்குள்ளே போய்க்கணும் இப்போ நான் ஈக்குள்ள வந்தோடனே இங்கே எனக்கு என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷோ இன் மோட் ஃபோல்டர் அப்படின்னு காமிக்குது ஏன் எனக்கு ஷோ இன்னு காமிக்குதுன்னா எனக்கு ஆல்ரெடி மோட் ஃபோல்டர் இருக்குது அதனால ஷோன்னு காமிக்குது ஒருவேளை உங்கள் சிஸ்டமில் இந்த பர்டிகுலர் x64e அப்படின்ற ஃபோல்டர் வந்து மோட்ஸ்குள்ளே இல்லைன்னா இந்த இடத்துல காப்பி டு மோட் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு பட்டன் அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட் ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபோல்டர் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே போய்க்காங்க அதுக்கடுத்து இந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணதுக்கப்புறம் லெவல்ஸ்குள்ளே போய்க்காங்க அதுக்கப்புறம் GTA 5க்குள்ளே போகணும் அப்புறம் வெஹிக்கல்ஸ்குள்ளே போகணும் இப்போ வந்து நம்ம மோட்ஸ் பார்த்தீங்கன்னா YFT YTD அப்புறம் HI.YFT அப்படின்னு இருக்குதுங்களா இது மூணுத்தையும் ட்ராக் அண்ட் ட்ராப் இங்கே பண்ணிவிடுங்க நான் ஆல்ரெடி இங்கே காப்பி பண்ணிட்டேன் அதனால பண்ணல உங்களுக்கு நான் ஜஸ்ட் காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி இப்போ காப்பி பண்ணியிருக்கேன்ட்டு ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்களா இதுதான் நான் காப்பி பண்ண ஃபைல் ஸோ இதே மாதிரி நீங்களும் காப்பி பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அது காப்பி ஆனதுக்கப்புறம் உங்கள் GTA 5 லான்ச் பண்ணி அதுலேருந்து அதை இம்போர்ட் பண்ணுங்கள் அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு ஒவ்வொரு வீடியோ மறக்காம பாருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை.